வெல்கம் டு நெல் ரோபோட்டிக்ஸ். இதுக்கு முந்தின வீடியோவில் நம்ம பார்த்துருந்தது என்னென்னா, ஐஆர் ரிமோட் எப்படி ஒர்க் ஆகுது, அதில் என்ன சிக்னல் போகுது, ஐஆர் சிக்னல்னால் என்ன, அந்த இது எதுக்காகலாம் யூஸ் பண்ணுறோம், நைட் விஷன்லேயும் நம்ம டெலஸ்கோப்லேயும் அதை எதுக்காக யூஸ் பண்ணுறோம், சூரியன்லேருந்து வர கதிர்கள் பூமிக்கு எவ்வளோக்கு யூஸ் ஆகுது, எதனால பூமியோட தட்பவெப்பநிலை சமரியாக இருக்குது, அதுக்கப்புறம் தாவரங்கள்லேருந்து எதுக்கு அகச்சிவப்பு கதிர்கள் வெளிவரலை அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். மீன்ஸ் நீங்கள் பார்க்கலன்னா இது எல்லாத்தையுமே அந்த வீடியோக்குள்ள லிங்கை கீழே கொடுக்குறேன், அதிலேருந்து பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இந்த இதில் எல்லாமே ஃபாஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோவை ஒன்ஸ் அகெயின் ரீகால் பண்ணிக்கோங்க. ஒரு ரிமோட் யூஸ் பண்ணுறோன்னா அந்த ரிமோட்டிலேருந்து என்ன சிக்னல் வருது அப்படிங்கிறத நம்ம ரிசீவ் பண்ணி டீகோட் பண்ணணும். அதுக்கான கோடிங்ஸ் எல்லாமே இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம அந்த கோடிங்கை ரன் பண்ணுறதுல இருந்து இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுற மாதிரி பார்ப்போம். சப்போஸ் நீங்கள் பார்க்கலன்னா ஒன்ஸ் அகைன் அந்த வீடியோவை பார்த்துட்டு மறுபடியும் இங்கே வாங்க. ஸோ எல்லா ஸ்டெப்ஸுமே எதுக்காக நம்ம கொடுக்குறோம், கோடிங் அந்த இது எல்லாமே பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு லைப்ரரி ஃபைலில் நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம் ஹெடர் ஃபைல் ஐஆர் remote.h. அதுக்கப்புறம் ரிசீவர் பின் கொடுத்துருக்கோம், 4th பின்னில் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம், கரெக்டு தான். ஓகே, அதுக்கப்புறம் ரிசீவர் பின்னை கொடுத்து நம்ம ரிசீவ் பண்ணுறோம் அந்த இதில் ஐஆர் ரிசீவரில். ஓகே, அதுக்கப்புறம் கிடைக்கிற ரிசல்ட்டை நம்ம டீகோட் பண்ண கொடுக்குறோம். சீரியலை பிகின் பண்ணியாச்சு. ஸோ சீரியல் மானிட்டரில் நம்ம என்ன நடக்குது போர்டில் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். சீரியல் மானிட்டருக்கான கீ நம்ம ரைட் சைட் கார்னரில் இருக்குது, அந்த ஆரோவுக்கு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணியாச்சு, நம்மளுக்கான கோடிங்கை அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ அவுட்புட் செக் பண்ணுவோம். ஒவ்வொரு பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுறேன், நம்மளுக்கு சிக்னல் ரிசீவ் ஆகுது. எல்லா பின்ஸுக்குமே ஒவ்வொரு பட்டனுக்கும் ஒவ்வொரு யூனிக் ஐடி இருக்குது, எதுவுமே ஒரே இது மறுபடியும் வரல. ஸோ இதனால தான் ஒவ்வொரு நிமிடமும் தனித்தனி சிக்னல் அனுப்புது. அந்த சிக்னலுக்கு ஏற்ற மாதிரி இந்த பட்டன் ப்ரெஸ் ஆச்சுன்னா நம்ம டிவியில் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு வேலை செய்யுது. ஒரு இது சேனலை சேஞ்ச் பண்ணுது, இன்னொன்று வால்யூம் கூட்டுது, ஒரு இது இன்னொரு ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா அந்த இதை கால் பண்ணுறது. ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டுபிடிச்சிட்டோம் ஒவ்வொரு பட்டனுக்கும் என்ன வேல்யூ வருது அப்படிங்கிறத. ஸோ எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறத அடுத்த இதில் பார்ப்போம். ஒவ்வொரு பட்டனுக்குள்ளே சிக்னல்ஸையும் நம்ம ரிசீவ் பண்ணிட்டோம். ஸோ அந்த பட்டனில் ஏதாவது ரெண்டு பட்டன்ஸ் எடுத்துக்குவோம். ஒரு பட்டன் நம்மளுக்கு லைட்டை ஆன் பண்ணுறதுக்காகவும் இன்னொரு பட்டன் நம்மளுக்கு லைட்டை ஆஃப் பண்ணுறதுக்காகவும் சொல்லி ரெண்டு சிக்னல் எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் 2060 அப்படிங்கிற ஒரு சிக்னல் வந்திருக்கு, அந்த சிக்னலை நம்ம கேல்குலேஷனுக்கு யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ ரெண்டு சிக்னலை நான் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு இது பவர் ஆன் பண்ணுறதுக்கான பட்டன், இன்னொன்று ஓகே பட்டன். ஸோ இப்போ பவர் ஆன் பண்ணுறதுக்கான பட்டனை நம்ம லைட் ஆன் பண்ணுறதுக்கான பட்டனாகவும், ஓகே பட்டனை லைட் ஆஃப் பண்ணுறதுக்கான பட்டனாகவும் எடுத்துக்குவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன், இஃப் கண்டிஷன். அதாவது நம்மளுக்கு இப்போ வந்திருக்கிற ரிசல்ட்டு, நம்ம பட்டன் அமுக்கும்போது அதில் வர ரிசல்ட்டு, இந்த வேல்யூ நம்மளுக்கு கொடுத்துருக்குற வேல்யூவா அப்படிங்கிறத பார்ப்போம். அதே வேல்யூ வந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த பின் தான் பட்டன் தான் ப்ரெஸ் பண்ணியிருக்கணும். இப்போ மேலே இருக்கிற ஒரு வேல்யூ தான் வந்திருக்கு அப்படின்னா பட்டன் ஆன் பட்டனை தான் அமைக்கியிருக்கணும், அப்போ தான் இந்த சிக்னல் வரும். இல்லைன்னா ஓகே பட்டன் அமைக்கியிருந்தால் தான் இந்த சிக்னல் வரும். அப்படி ரெண்டு சிக்னல் நம்ம எடுத்துருக்கோம். ஸோ அந்த சிக்னல் மேட்ச் ஆகுது அப்படிங்கிற கண்டிஷனுக்கு கரெக்டாக வந்துச்சுன்னா மட்டும் நம்மளுக்கு இந்த ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இஃப் கண்டிஷன் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த சிக்னல் அந்த நம்மளுக்கு என்ன கோட் வந்திருக்கோ அந்த கோடை எடுத்து காப்பி பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ நான் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது இந்த சிக்னல் வந்துச்சுன்னா மட்டும் எனக்கு என்ன ஆப்ரேஷன் பண்ணணும்னா லைட்டை ஆன் பண்ணணும். ஸோ நம்ம லைட்டை ஆன் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது சர்க்கியூட்டில் தெரிகிறதுக்கு முன்னால் நம்மளுக்கு இந்த சீரியல் மானிட்டரில் நம்ம லேப்டாப்பில் ஒரு ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணோன்னா அந்த ஸ்க்ரீன்லேயே தெரிகிறதுக்காக சீரியல் பிரிண்டில் அதோட டேட்டாவை நான் போடுறேன். ஸோ சீரியல் டாட் பிரிண்டில் என்ன வேல்யூ என்ன போடுறேன்னா, இப்போ நம்மளுக்கு இந்த ஆப்ரேஷன் லைட்டை ஆன் பண்ணுறதுக்கான இது. ஸோ லைட்டை ஆன்
இப்போ நம்மளுக்கு கனெக்ஷனில் கூட நம்ம இப்போ லைட்டை கனெக்ட் பண்ணல அப்படின்னா கூட அந்த சீரியல் நம்ம லேப்டாப் ஆன் பண்ணி வச்சுருந்தோம்னா இந்த சிக்னல் ரிசீவ் ஆகுது, அந்த டைமில் என்ன ஆப்ரேஷன் பண்ணணும், லைட் ஆன் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு லைட்டை ஆஃப் பண்ணுறதுக்கான கோடிங். ஸோ அதுவும் இதே மாதிரி தான் இருக்கும், அதே இது மூலமாக காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த இதில் என்னெல்லாம் சேஞ்ச் ஆகும்னா அந்த இதோட வேல்யூ சேஞ்ச் ஆகும். நம்ம ஃபஸ்ட்டு அமைக்கிற போட்டிருக்கிறது பவர் ஆன் பண்ணுறதுக்குள்ளே கோடு, அதே தான் மறுபடியும் போட்டிருக்கோம். ஸோ மறுபடியும் பவர் ஆன் பண்ணுறது தான் இருக்குது. நம்ம பவர் ஆஃப் பண்ணுறதுக்கான இதை அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஓகே, மேலே இப்போ ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ ஆஃப் பண்ணுறதுக்கான பட்டன், ஓகே பட்டனுக்குள்ளே கோடிங் மேலே போயிடுச்சு. இந்த ரெண்டுமே நம்மளுக்கு தேவையில்லை எடுத்துட்டால். ஓகே, நெக்ஸ்ட்டு லைட்டு ஆனில் இருக்கணும்னு சொல்லியிருந்தோம். இப்போ நம்ம கொடுத்துருக்குற கண்டிஷனுக்கு லைட் ஆஃபில் இருக்கணும். ஓகே, லைட் ஆஃப் பண்ணுறதுக்கான இது கொடுத்தாச்சு. இப்போ நம்ம எல்இடியில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்இடியில் கொடுக்கறதுக்காக எந்த பின்ல எல்இடி கொடுக்கலான்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இன்டீஜர் நம்ம எந்த பின்னலனாலும் கொடுத்துக்கலாம். எல்இடியை நம்ம இப்போ யூஸ் பண்ணும்போது மூணாவது பின்னில் கொடுப்போம். ஸோ எல்இடி ஈக்குவல் டு 3. மூணாவது பின்னில் எல்இடி கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் சீரியலில் நம்ம ஒவ்வொன்றையுமே என்னங்கிறத சொல்லணும். நம்ம இப்போ ஐஆர் கொடுத்துருக்கோன்னா ஐஆர் ரிசீவரில் கொடுத்துருக்கோம், அது ஒரு இன்புட் பின் அப்படிங்கிறத நம்ம இந்த ஹெடர் ஃபைல்னால தெரிஞ்சுட்டு. இதை எல்இடிக்கு நம்ம ஹெடர் ஃபைல் போடலை. ஸோ எல்இடி நம்ம எதுக்காக கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இதில் மென்ஷன் பண்ணுறோம். சீரியல் பிகினில் எல்இடி மோடை கொடுக்குறோம், அந்த பின்னு இன்புட்டா அவுட்புட்டா அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். ஸோ நம்மளுக்கு இப்போது சென்சார் தான் ரீட் பண்ணிகிட்ருக்கு, நம்ம வெளியே தெரிகிற மாதிரி உள்ளது. நம்மளுக்கு ஒரு ஆப்ரேஷன் நடந்துச்சு, அதில் வர அவுட்கம் தான் இது. ஸோ எல்இடி நம்ம இப்போ யூஸ் பண்ணும்போது அவுட்புட்டாக யூஸ் பண்ணுறோம். அவுட்புட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். அவுட்புட் நீங்கள் இதில் கொடுக்கும்போது ஃபுல்லாகவே கேபிட்டலில் கொடுக்கணும். அப்படி மோஸ்ட்டாக நம்மளுக்கு உள்ளது எல்லாமே கலர் சேஞ்சஸ் அது இருக்கிறத வச்சே நம்ம கரெக்டாக கொடுத்துருக்கோமாங்கிறத பார்த்துக்கலாம். ஓகே, இப்போது அந்த இதுக்கு ஒரு இதுக்கு பவர் கொடுக்குறோம், பவர் கொடுக்குறோம் இல்லை பவர் ஆஃப் பண்ணுறோம் அப்படின்னா எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ கொடுக்குறதுல டிஜிட்டல் ரைட் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா அந்த இதுக்கான சிக்னல் ரைட் ஆகும். ஸோ இது ஃபுல்லாகவே கலர் சேஞ்ச் ஆகிருக்கணும். ஸோ நான் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஓகே டன். நான் பண்ணது என்னென்னா அந்த இதில் டிஜிட்டல் பின்க்கு சென்டரில் டாட் வராது. நம்ம சீரியலை ரைட் பண்ணுறோம், அப்போ சீரியலில் ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னா தான் அதுக்கு டாட் வரும். ஸோ நார்மலாக யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம அவுட்புட் கொடுக்குறதுக்குன்னா அதில் டாட் போட வேண்டாம், ஆனால் கேபிட்டலில் டபிள்யூ போடணும் ரைட் பண்ணுறதுக்கு. ஓகே, டிஜிட்டல் ரைட் அங்கே போடுறேன். ஓகே, ஃபுல்லாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, கோடிங் கரெக்டு. டிஜிட்டல் ரைட்டில் எல்இடி பின்னுக்கு நான் ஹைட்டில் கொடுக்கணும், அப்போ தான் அந்த இதுக்கு பாசிட்டிவ் 5 வோல்டேஜ் பவர் சப்ளை போகும், அந்த டைமில் லைட் க்ளோ ஆகும். நம்மளுக்கு லைட் எரியறதுக்கான கோடிங்கை கொடுத்தாச்சு. அதே மாதிரி தான் நம்மளுக்கு ஆஃப் பண்ணுறதுக்கும் உள்ள கோடிங், இந்த எல்இடி பின் அதே பின்னு தான். ஸோ நம்மளுக்கு வேறு சேஞ்சஸ் இல்லை, ஆனால் லைட்டு அங்கே ஆனில் இருக்குது, இங்கே ஆஃப் பண்ணணும். ஸோ அங்கே 5 வோல்டேஜ் கொடுத்துருக்கோம், இங்கே லோன் கொடுத்தோன்னா 0 வோல்டேஜ், 0 வோல்டேஜ் இருந்துச்சுன்னா லைட் ஆன் ஆகாது, அவ்வளோதான். வேறு எதுவுமே நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியது இல்லை. இஃப் கண்டிஷன் கொடுத்து அதில் 2 சிக்னல்ஸையும் கொடுத்தாச்சு, ஆன் ஆஃப் பண்ணுறதையும் கொடுத்தாச்சு. ஸோ ஓகே, நம்மளுக்குள்ளது கம்பைல் பண்ண மேலே கார்னரில் லெஃப்ட் சைடு மேலே பாருங்கள், ஃபஸ்ட்டு இருக்கிறதுல நம்ம கம்பைல் கொடுத்துருக்கோம். ஓகே, கீழே எல்லாமே கம்பைல் டன் சொல்லி வந்துருச்சு, எரர் இல்லை. ஓகே, நம்ம இனி அப்லோட் பண்ணலாம். அதில் 2வது பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இது நம்ம அர்டினோ போர்டுக்கு கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால அர்டினோ போர்டுக்கு இந்த ப்ரோக்ராமை அப்படியே அப்லோட் பண்ணி விடுறோம். அப்லோடிங் நடந்துகிட்ருக்கு. ஓகே, அப்லோட் டன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த இது கூட செக் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் நம்மளுக்குள்ள ப்ராசஸ். மறுபடியும் சீரியல் கம்யூனிகேஷன் போர்ட்டை ஓப்பன் பண்ணுவோம். ஸோ நம்மளோட சிக்னல்ஸு எப்படி ரிசீவ் ஆகுது, அதோடய வேல்யூஸு என்ன, நம்ம ஆல்ரெடி என்டர் பண்ணியிருக்கிறது தான் ரிசீவ் ஆச்சுன்னா அந்த இதுக்கு நம்ம என்ன பிரிண்ட் ஆகணும், லைட் ஆன் ஆகணும் ஆஃப் ஆகணும் அப்படிங்கிறது கொடுத்தது எல்லாமே நம்மளுக்கு சீரியல்லே கம்மி வந்துடும். ஓகே, இப்போ நம்ம ஆல்ரெடி 2-3 தடவை ட்ரை பண்ணியிருக்கோம். இப்போ பட்டன் நம்மளுக்கான வேல்யூஸ் இல்லாததெல்லாம் ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த டைமில் நம்மளுக்கு லைட் க்ளோ இல்லை. ஓகே, இப்போது
லைட் ஆன் அப்படிங்கிறதுக்கு ப்ளூ பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகே லைட் ஆகுது. ஓகே ஏனி ஆஃப் பண்ணுறதுக்கு, சாரி அகைன் ஆன் பண்ணுறதே அப்படின்னு ஆஃப் பண்ணுறதுக்கு ஓகே பட்டன். ஓகே லைட் ஆஃப் ஆகுது. ஸோ நம்மளோட ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆயிடுச்சு. நம்ம ஆல்ரெடி எப்படி பிளான் பண்ணோமோ அதே மாதிரி ஒரு எல்இடியை நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம். ஸோ ஐஆர் லைட்டை ஐஆர் ஓகே நம்ம லேப்டாப்பில் இருந்து கனெக்ட் பண்ணி அவுட்புட் செக் பண்ணோம். இப்போது நம்ம பவர் சப்ளை கனெக்ட் பண்ணியிருக்கேன், லேப்டாப்பில் உள்ள போட்டு ரிமூவ் பண்ணியிருக்கேன். பவர் சப்ளை 12 வோல்ட் பவர் சப்ளை கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் சென்சார்ஸ் எல்லாமே அதே பின்ல இருக்குது. ஓகே ஏனி ஆன் பண்ணலாம். ஓகே ஆன் ஆஃப் ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம வீட்டில் இந்த சின்ன எல்இடியை மட்டும் கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்க மாட்டோம். நம்மளுக்கு தேவைப்படுறது அவுட்புட்னால் 220 வோல்ட்டுன்னு நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்கிற ஏசி பவர் சப்ளையில் தான் நம்ம லைட்ஸ் ஆன் ஆஃப் பண்ணுவோம். ஸோ அந்த இதுக்கும் நம்ம கனெக்ஷன்ஸை செக் பண்ணிடுவோம். இப்போ ஒரு லைட் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு இதில் வந்துட்டுருக்கிற பவர் சப்ளை 5 வோல்ட்டு, அங்கே வந்துட்டுருக்கிறது 220 வோல்ட்டு. அப்படின்னா அந்த 220 வோல்ட்டு நம்ம போர்டையும் சென்சார்ஸ் எதையுமே அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம ஆப்டோ கப்ளர் இருக்கிற ரிலேயை யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ரிலேக்கு கனெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். இதான் நம்ம ஆப்டோ கப்ளர். இதில் இருக்கிற பிளாக் கலர் ஆப்டோ கப்ளர்ஸ். இது ரிலே 5 வோல்ட் ரிலே. நம்ம கொடுக்குற 5 வோல்ட்டிலிருந்து இது ஆன் ஆஃப் அந்த ரெண்டு கண்டிஷன்ஸும் இருக்கும். ஸோ அப்போ இது நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற சுவிட்ச் மாதிரி தான். ஒரு தடவை இதில் ஆனில் இருக்குன்னா கண்டிஷன் ஆனில் இருக்கும்போது சுவிட்சாக நம்ம ஆன் பண்ணுற மாதிரி, அதுக்கப்புறம் ஆஃப்னால் நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணுற மாதிரி நார்மல் தான். ஓகே இதில் உள்ள இண்டிகேஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு சிக்னல்ஸ் வரதை இன்வெர்ஷனாக காட்டும். நம்மளுக்கு வர சிக்னல்ஸ் எல்லாத்தையுமே இந்த பின்ஸ் இந்த இதில் இருக்கிற எல்இடிஸ்லாம் இண்டிகேட் பண்ணும். இண்டிகேட் பண்ணுறதுனா நமக்கு இங்கே பாசிட்டிவில் கொடுக்குறோன்னா அந்த இதில், சாரி இதில் லோவில் இருக்குது நம்மளுக்கு சிக்னல் இல்லைன்னா அந்த டைமில் இதிலே சிக்னல் இருக்கிற மாதிரி இண்டிகேட் பண்ணும். ஸோ சிக்னல் இருக்கிற டைமில் இது சுவிட்சஸ்ஸாக ஆன் பண்ணும். நம்ம எப்படினாலும் கனெக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ பவர் சப்ளை இல்லாத நேரத்தில் இங்கே லைட் எரியாமல் இருக்கும்ல ஆஃப் கண்டிஷன், அந்த டைமில் நம்மளுக்கு பவர் சப்ளை வேணும்னா இந்த கனெக்ஷனை அடுத்த இதில் மாற்றி கொடுத்தா போதும். 3 டெர்மினல்ஸ் இருக்குது சென்டரில் நம்மளுக்கு பவர் சப்ளை. இந்த டெர்மினல்ஸை மாற்றி கொடுத்தாலே போதும், நம்மளுக்கு தேவைப்படுற மாதிரி கனெக்ஷன்ஸு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு இதில் உள்ள பவர் சப்ளை லைன்ஸையும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இதில் எல்லோ பாசிட்டிவ், க்ரீன் நெகட்டிவ், அதுக்கப்புறம் ப்ளூ இன்புட் டேட்டா, அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கேருந்து என்ன கொடுக்குறோமோ அது. ஆல்ரெடி நம்மளுக்கு க்ரீனோ ரெட்டில் பாசிட்டிவ் இருக்குது, ப்ரௌனில் நெகட்டிவ் இருக்குது. ஸோ அது கூடயே கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே நம்மளுக்கு வர அவுட்புட் டேட்டா அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் 3வது பின்லேருந்து லைட் எரியறதுக்கு கொடுத்துருக்கோம், அதிலிருந்து எடுத்துக்கிறேன். ஓகே ஸோ அந்த போர்டுக்கு நம்ம பவர் சப்ளை கொடுத்தாச்சு. இனிமேல் இது 220 வோல்ட் பவர் சப்ளை, இது மெயின் லைனில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் இருக்குதுங்கன்னா இந்த இதை நீங்கள் ஹேண்டில் பண்ணக்கூடாது. உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட இல்லைனா எலக்ட்ரானிக்கல் அது அப்படி உள்ள தெரிஞ்ச ஆட்கள் இருந்தால் மட்டும் இந்த கனெக்ஷனை நீங்கள் கொடுங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது மட்டுமே போதும். அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் யூஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறவங்க மட்டும் இதை யூஸ் பண்ணுங்கள். இந்த போர்டு நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம், ஆனால் கீழ்ப்பக்கம் எல்லாமே ஓப்பனில் இருக்கும். ஸோ நார்மலாக நம்ம கொடுக்குற பவர் சப்ளை 220 வோல்ட் பவர் சப்ளை எல்லாமே கீழே பரவிட்டுருக்கும், யார் தொட்டாலுமே டேமேஜ் ஆகும். சப்போஸ் கீழே ஸ்டீல் மெட்டீரியல் இருக்குது, ஒயர்ஸ் இருக்குது அப்படின்னாலே அது மூலமாக ஷார்ட் சர்க்யூட் ஆகும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண வேண்டாம், பெரியவங்க இருந்தாங்க மட்டும், அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தால் மட்டும் பண்ணுங்கள். ஓகே இப்போ நான் லைன் கொடுக்குறேன். ஸோ இதுவரை நான் பண்ணிகிட்டு இருந்ததுக்கு ஒயர் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி வச்சுட்டு தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். இது ரொம்ப டேஞ்சரஸ், ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஓகே பவர் சப்ளை, இது இந்த லைட்டுக்கு பவர் சப்ளை கொடுத்தாச்சு. ஓகே லைட் ஆன், இந்த சைடு பவர் லைன் வருது. நம்ம ஆல்ரெடி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த மாதிரி இங்கே போயிடுச்சு, அங்கே நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணிகிட்டு இருந்த லைட் ஆஃப் ஆயிடுச்சு, பவர் லைன் வருது. ஓகே ஆஃப். இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த இது லைட்ஸ் இதில் இருக்கிறது எவ்வளோ யூஸ்ஃபுல்னால் நம்மளுக்கு இதில் சிக்னல் வருதா இல்லையா அப்படிங்கிறது கூட ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இந்த இதில் லைட் இல்லை, இந்த லைட் ஆன் ஆகலை அப்படின்னாலும்
லைட் எரியுதா அப்படிங்கிறத வச்சு நம்மளுக்கு பவர் சப்ளை இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கேருந்து கரெக்டாக வருதா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இந்த இடத்துல லைட் ஆஃபில் இருக்குது, அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் அங்கே லைட் ஆனில் இருக்குது. அகைன் லைட் ஆன் பண்ணுவோம். ஓகே, இது எல்லாமே ரொம்ப ஃப்ரீ சர்க்கியூட் தான். நம்ம இது எல்லாமே ஃப்ரீ சர்க்கியூட் தான். நம்ம இதில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது 220 வோல்ட்டு. நம்ம ப்ளக்கில் இருந்து வர பவர் சப்ளையை ஒரு லைன் அங்கேருந்து எடுத்து இன்னொரு லைன் இதில் சுவிட்ச் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் எப்பவும் ஃபுல் பவர் சப்ளை வந்துட்டுருக்கோம். ஸோ எதையுமே டச் பண்ணாமல் யூஸ் பண்ணணும். இப்போ ஏதாவது டச் பண்ணணும், சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குன்னா ப்ளக்கை சுவிட்ச் ஆஃப் பண்ணால் மட்டும் போதாது, ப்ளக்கை ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சேஞ்ச் பண்ணணும் எதுனாலும். ஓகே, சேஃபாக ஒர்க் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சிக்னல்ஸை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஸோ ரிமோட் மட்டும் தான் ஐஆரில் இருக்கா அப்படின்னா இல்லை, ஐஆர் சென்சர்ஸ் ரொம்ப இருக்குது. இது ஒரு ஐஆர் சென்சார். இது எதுக்காக யூஸ் பண்ணுவோன்னா, நம்ம ஒரு கலர் கண்டுபிடிக்கிறதுக்காக. ஐஆர் டிரான்ஸ்மிட்டர் இருக்குது, ரிசீவர் இருக்குது, ஒன்று ஃபோட்டோ டயோடு, இன்னொன்று ஐஆர் எல்இடி. ஸோ எல்இடியிலேருந்து போகிற லைட்டு பிளாக் கலர் சர்வீஸில் பட்டுச்சுன்னா அது ரிட்டர்ன் ஆகாது. பிளாக் கலர்னால் எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கும். அதே மற்ற கலரில் பட்டுச்சுன்னா அது நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகி வந்துடும். ஸோ இந்த ரிஃப்ளெக்ட் ஆகிறத வச்சு நம்ம ஒரு கலரையும் ஐடென்டிஃபை பண்ண முடியும். முன்னால் ஏதாவது ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா நான் கூட நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் லைன் ஃபாலோவருக்கு யூஸ் பண்ணுவாங்க. லைன் ஃபாலோவரில் ஒரு லைனை போட்டு அந்த கலரை கண்டுபிடிச்சு போகிறதுக்கு. நெக்ஸ்ட்டு எடுக்கிறது பிஏஆர் சென்சார். இந்த இதில் நம்ம மாலுக்கு போகணுன்னா ஒரு ஆள் வர்றதை பார்த்துட்டு டோர் தானாக ஓப்பன் ஆகிற மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கும். ஸோ அந்த இதுக்காக யூஸ் பண்ணுறது பிஏஆர் சென்சார். இது மோஷன் சென்சார்னு சொல்லுவாங்க. ஸோ முன்னால் நம்ம அதுக்கு முன்னால் போய் நின்று இருந்த அசையாமல் நின்னால் கூட அதுக்கு சென்ஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம அசையும் போது மட்டும் அது சென்ஸ் பண்ணி அவுட்புட் கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்ம செக்யூரிட்டி சிஸ்டம் அப்படி உள்ளது, டோர் ஓப்பன் சிஸ்டம், அந்த இதுக்கெலாம் இந்த சென்சாரை யூஸ் பண்ணலாம். ஸோ எல்லா சென்சார்ஸுமே நம்ம இப்போ பார்த்துட்டோம். இந்த சென்சார்ஸை வச்சு நம்ம ஃப்யூச்சரில் ஒர்க் பண்ணுவோம். வீடியோ பற்றி பாசிட்டிவோ நெகட்டிவோ ஏதோ கமெண்ட் இருந்துச்சுன்னா மெயில் ஐடிக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். என்னோடய மெயில் ஐடி கீழே மென்ஷன் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ லைட்டில் இருந்து ஆன் ஆஃப் இந்த ரெண்டு கண்டிஷன் தானே இருக்குது, அது மூலமாக எப்படி கம்யூனிகேஷன் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா பைனரி சிக்னல்ஸ் மூலமாக கம்யூனிகேஷன் பண்ணோம். அதில் ஜீரோஸும் ஒன்ஸ் மட்டும் தான் இருக்கும். நம்ம போர்டில் பார்க்கும்போது அது ஹெக்ஸா டெசிமலுக்கோ டெசிமலுக்கோ கன்வெர்ட் பண்ணோம். அந்த இது கேல்குலேஷன் பார்க்கணுன்னா கேல்குலேஷன் மட்டும் தனியாக ஒரு வீடியோ இருக்குது, அதை அப்லோட் பண்ணுற பார்த்துக்கோங்க.